Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B-Form. Apply now. சென்னையில் சமீபத்தில் கார் டிரைவர் வங்கிக் கணக்கில் 9,000 கோடி ரூபாயை தனியார் வங்கி தவறுதலாக டெபாசிட் செய்து பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு தனியார் வங்கி தனது வாடிக்கையாளர் வங்கிக் கணக்கில் தவறுதலாக பெரிய தொகையை டெபாசிட் செய்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் மெடிக்கல் ஷாப் ஒன்றில் வேலை செய்பவர் முகமது எத்ரிஸ் கோட்டக் மகேந்திரா வங்கியின் அண்ணா சாலை கிளையில் அக்கவுண்ட் வைத்துள்ளார். அதில் 753 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருப்பதாக இன்று காலை அவரது செல்போனுக்கு SMS வந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த முகமது இத்ரிஸ் வங்கி கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் பலன் அளிக்கவில்லை. மொபைல் ஆப்பில் அக்கவுண்ட் பேலன்ஸை மீண்டும் சரிபார்க்க முயன்ற போது அக்கவுண்ட் முடக்கப்பட்டது தெரிந்தது. நான் வந்து ஒரு தனியார் வங்கியில என்னோட அக்கவுண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மார்னிங் வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து இந்த மாதிரி 750 crores இந்த மாதிரி கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி நான் மெசேஜ் பார்த்தேன். அது பார்த்தோன்னையும் அது வந்து என்னோட அமௌண்ட்டு கிடையாது. அது வந்து எங்கேருந்து வந்ததுன்னு நமக்கு ஒன்றும் தெரில. நான் திடீர்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு. அப்புறம் இது மெசேஜ் நான் ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம பேங்க் வந்து தொடர்பு கொண்ட முயற்சி பண்ணேன். அப்போ எதுவும் பேங்கில் கஸ்டமர் கேர்லேயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னோட பிராஞ்சிலையும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இல்லை கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணல. நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டில் நான் டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது இன்றைக்கி வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து ஃபுல் க்ளோஸில் இருக்குது. பேங்க்லேயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அக்கௌண்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணும்போது என்னோட அக்கௌண்ட்டு ஃபுல் க்ளோஸில் தான் இருக்குது. நம்ம எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸான பதில் எதுவுமே பேங்க்லேருந்து வரலை. எந்த ஒரு இதுவும் அவங்களோட கஸ்டமர் கேருக்கும் நம்ம வந்து கால் பண்ணியாச்சு. அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரில. அதான் நம்ம அடுத்த நடவடிக்கை நம்ம லீகலா என்ன பண்ணணும். தஞ்சையில் நேற்று இதே கோட்டக் மகேந்திரா வங்கியில் இருந்து வாடிக்கையாளர் ஒருவரின் வங்கிக் கணக்கில் 756 கோடி ரூபாய் தவறுதலாக டெபாசிட் ஆனது. அடுத்த நாளே மீண்டும் தவறான அக்கவுண்டில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. சாதாரண மக்களின் வங்கிக் கணக்கில் இப்படி பெரிய தொகை இடமாறும் சம்பவம் தொடர்கதியாகி வருவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.